நம்ம எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இல்லை என்றால் இது பெரியாரின் மண் தமிழ்நாடு உங்களுக்கு சொல்லித்தரும். தலைவர் கலைஞர் அவர்களிடம் முரசொலியின் கேள்வி பதில் பக்கத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, உலகத்திலேயே கஷ்டமில்லாத தொழில் எதுன்னு. அதுக்கு 1955 தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு பதில் சொன்னாங்க, என்னன்னா கவர்னர் வேலை பார்க்கறது. அந்த கவர்னர் வேலையை பத்தி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அது ஒரு அலங்கார ஒரு ஒரு விவாதம் வருது. கவர்னர் பதவியை நியமன பதவியாக வைக்கிறதா, இல்லைன்னா கவர்னர் பதவியை மக்கள் தேர்ந்தெடுத்து நியமிக்கக்கூடிய ஒரு பதவியாக வைப்பதா என்று ஒரு விவாதம் வரும்பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விளக்கமாக சொல்கிறார், இது ஒரு அலங்கார பதவி, இதை தேர்ந்தெடுத்தா என்ன நியமனம் செய்தால் என்ன ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா சும்மா இங்கே மேடையில் வைப்பாங்கல்ல ஃப்ளவர் வாஸ் அந்த இதெல்லாம், அது மாதிரி ஒரு அலங்கார பதவி. அந்த அலங்கார பதவியை மக்கள் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேள்வியை முன்வைத்தவர் அண்ணல் அம்பேத்கர். அதுக்கு மரியாதை இதுதான். ஆனால் அந்த பதவியில் இருந்து கொண்டு சுப்ரீம் கோர்ட் அந்த பதவியை பற்றி என்ன சொல்லியிருக்கு, ஆளுநர் என்பது மாநில அரசாங்கத்தின் சுருக்கெழுத்து, ஷார்ட் ஹேண்ட். ஷார்ட் ஹேண்டுக்கே இவ்வளவு கோ இருக்குன்னா செம்மொழிக்கு எப்படி இருக்கும் இல்லையா? ஆளுநர் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இல்லை என்றால் இது பெரியாரின் மண் தமிழ்நாடு உங்களுக்கு சொல்லித்தரும். ஒரு ஆளுநர் சொல்கிறார், நான் கையெழுத்து போடலைன்னா இத்தனை கோடி தமிழ் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய மசாதா ரத்தானது செல்லாது, என்னுடைய கையெழுத்து தான் அதை செல்ல வைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய ஒன்று, நான் அதை கிடப்பில் போட்டு வீட்டில் வச்சிருந்தனாலே அது ரத்தானதாக என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று. இது எவ்வளவு பெரிய புரட்டு அறியாமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.